ஸோ குட் மார்னிங் students. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து லெவன்த் மேக்ஸு சாப்டர் ஃபோர் பமிடேஷன் அண்டு காம்பினேஷன் அதனுடைய இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின் சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் பார்க்கலாம் and you can please share it to others so that we continue the

பர்முடேஷன் வாட் இஸ் ஏ காம்பினேஷன் பர்மிட்டேஷன்னா என்ன காம்பினேஷன் அப்படின் சொன்னால் என்ன அப்படின்ட்டுருக்கு பர்மிடேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆர் லிஸ்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செலக்ஷன்ஸ் ஆர் குரூப்பிங் ஆஃப் அப்ஜெக்ட் செகண்ட் பாயிண்ட் இஃப் த ஆர்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேட்டர்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னா அது அது வந்து இம்பார்ட்டன் தட் இஸ் அந்த ஆர்டர் வந்து நமக்கு என்ன சொல்கிறது அந்த ஆர்டர் படி தான் எடுக்கணும் மாற்றி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆர்டரிங் ஆர்டரிங் த ஆப்ஜெக்ட் இதில் ஆர்டர் டசன்ட் மேட்டர் எப்படி வேணாலும் எடுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது இதை வந்து எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்பிஆர் இது வந்து என்சிஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இங்கே சொன்ன பாயிண்டெல்லாம் கீழே அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும் இண்டிய கிரிக்கெட் கேம் நம்ம என்ன பண்ணுவோம் த நம்பர் ஆஃப் பேட்டிங் கேப்டன் வந்து அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸில் லெவன் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்க்கு லைன் அப் பண்ணுவாங்க அது வந்து அக்கார்டிங் டு த ஸ்கில் அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரமேஷ் அடுத்தது சுரேஷ் இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே வந்து ஒரு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் படி ஒரு சார்ட் அவுட் வச்சுருப்பாங்க அதுபடி அவங்க செலக்ட் பண்ணுறது ஸோ இந்த இடத்துல ஆர்டர் மேட்டர்ஸ் இதுதான் ஆர்டர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் கேப்டன் எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த பேட்டிங்க்கு ஃபீல்டுக்குள்ளே அவங்க இறக்குவாங்க இதுதான் வந்து ஆர்டர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் டீம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் லெவன் பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் ஜஸ்ட்டு குரூப்பிங் இதை தான் வந்து குரூப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நமக்கு கிரிக்கெட் பிளே பண்ண லெவன் பிளேயர்ஸ் வேணும் ஸோ அந்த ஃபோர்டீன் ஃபோர் பிளேயர்ஸை விட்டுட்டு மீதி லெவன் பிளேயர்ஸை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம் இதில் ஆர்டர்லாம் இல்லை லெவன் பிளேயர்ஸா வி ஹார் செலக்டட் அந்த லெவன் பிளேயர்ஸில் நம்ம அக்கார்டிங் டு த ஸ்கில் வி ஆர் அரேஞ்சிங் அதுதான் வந்து பர்மட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பெர்மட்டேஷன்ல இம்பார்ட்டன்ட் மேக்கிங் த ஆர்டர் பட் காம்பினேஷன்ல விர் ஓன்லி மேக்கிங் த க்ரூப் யூ சி த செகண்ட் எக்ஸாம்பிள் இன் ஏ ப்ராசஸ் ஆப் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல அனௌன்ஸ் பண்றப்போ தே ஆர் மேக்கிங் த ஆர்டர் வாட் இஸ் தர்டர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஸோ இன் தட் வேல் கால் தேனிப்பா பட் இங்க இதுல பாத்தீங்கன்னா

அப்ப யார் வேணாலும் வந்து மாத்தி மாத்தி கூட வாங்கிக்கலாம் பட் இதுல வந்து கண்டிப்பா வந்து அந்த ஆர்டர் படிதான் வருவாங்க தென் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆஃப் அண்ட் ஏ வைஸ் பிரசிடன்ட் ஃபார் ஏ கமிட்டி ஆஃப் தேர்ட்டீன் மெம்பர்ஸ் ஒரு தேர்ட்டீன் மெம்பர்ஸ் உள்ள ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெசிக்னேஷன் படி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் ஹையஸ்ட் டெசிக்னேஷன் வந்து பிரசிடன்ட் அப்போ பிரசிடன்ட் அடுத்தது வைஸ் பிரசிடன்ட் இப்ப நம்ம வைஸ் பிரசிடன்ட் அப்புறம் பிரசிட் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் இல்லையா அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா கமிட்டி ஆஃப் டூ பர்சன்ஸ் ஃப்ரம் தர்டீன் பர்சன் ஒரு ரெண்டு மெம்பர் செலக்ட் பண்ணு அப்படின்னா ஜஸ்ட் அதுல டெசிக்னேஷன் மேட்டர் வி ஆர் செலக்டிங் ஒன்லி டூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி காம்பினேஷன்ல வந்து வரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஸ்கூல்லேயே சொல்கிறோன்னா எடுத்தோடனே என்ன சொல்றான் ஹையஸ்ட் டெசிக்னேச்சன் பிரின்ஸிபல்னு சொல்லுவோம் அடுத்தது வைஸ் பிரின்ஸிபல் தென் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்தோடனே டீச்சர்ஸ் வைஸ் பிரின்ஸிபல் பிரசிடென்ட் லாஸ்ட்டாக கொண்டு போக மாட்டோம் இல்லையா ஸோ இதுதான் மேக்கிங் த ஆர்டர் அப்படின்னு சொல்லி இட்டு மேட்டர்ஸ் அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அண்ட் கமிங் டு த லாஸ்ட் எக்ஸாம்பிள் The number of ways of choosing த்ரீ out of 15 distinct object one after another. இப்போ தேர்ட் ஆப்ஜெக்ட் எடு அப்படின்னா இதுல வந்து ஒன் ஆஃப்டர் another சொல்லிட்டாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அடுத்தது செகண்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நமக்கு எது வேணும் தேர்ட் ஆப்ஜெக்ட் வேணும் அப்போ அந்த தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதுல வரக்கூடியது இதுல த நம்பர் ஆஃப் வேஸ் ways த்ரீ அவுட் ஆஃப் of 15 ஆப்ஜெக்ட் சைமன் simultaneously சைமெண்ட்ஸ்லி அப்படின்னா அட் அ டைமில் நம்ம எடுக்கிறது அப்போ த்ரீங்கிறது ஜஸ்ட்டு போகிறோம் அந்த த்ரீ வந்து நம்ம எடுத்துட்றோம் பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு அதுக்கப்புறம் தேர்டுக்கு நம்ம வர்றோம் ஸோ இந்த ஆர்டர் படி த்ரீங்கிற நம்பருக்கு வர்றோம் இதில் டைரக்டாக த்ரீங்கிற நம்பரை டைரக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது இந்த காம்பினேஷனுக்குரிய ஃபார்ம்லாம் வந்து இது நம்ம அப்படியே அடுத்ததில் பார்க்கலாம் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆர்னுடைய வேல்யூ வந்து ஜீரோ அண்ட் இன்க்ளூடிங் ஜீரோ டூ ஒன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா வந்து ஏற்கனவே நீங்கள் சம்ஸ்ல வந்து இது பார்த்துருப்பீங்க ஸோ ஐ திங்க் ஸ்டூடண்ட்ஸ் கேன் ஒரு லிட்டில் பிட் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பர்மிட்டேஷன் என்ன இதில் வந்து மோர் ப்ரிஃபரபிள் பர்மிட்டேஷன் தான் ஏன்னா அதில் தான் நம்ம அரேஞ்செல்லாம் கண்டிப்பாக பண்ணியாகணும் காம்பினேஷன் ஜஸ்ட் வி ஆர் செலக்டிங் த ஆப்ஜெக்ட் தேங்க் யூ